குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK அண்ட் 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் CMDA அண்ட் RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்க்ளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 8610555199 915001610. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதாவது உச்சபட்ச முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு தானே அந்த உரிமை இருக்கு. தார்மிக அடிப்படையில் அவர் தானே முதல்ல திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து வைக்கப்படுது. இதனால திமுக உட்பட 19 கட்சிகள் இதை புறக்கணிச்சிருக்காங்க இந்த விழாவை. எந்த கேள்விக்கும் பாராளுமன்றத்தில் பதிலளிக்காத ஒரு நபர் போய் அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைப்பதை விட அந்த கட்டிடத்துக்கு வேறு அவமானம் இருக்க முடியுமா? ஜனாதிபதி அவர்கள் மேல நாங்கள் வந்து உயர்வா பார்க்கிறோம். இந்த ஜனாதிபதி அப்படின்றவங்களே நான் வந்து உயர்வா தான் கருதுறோம் அப்படின்ற விஷயத்த நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்து தரணும். இப்ப ஜனாதிபதி உயர்வா கருதுறோம்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு கொடுத்து தரணும். இவ்வளவு ஒரு அற்ப மனிதரை நான் உலகில் பார்த்தது கிடையாது. ஒரு ட்ரெயினை திறந்து வைக்கிறதுனாலும் போய் காடு மாதிரி பச்சை கொடி காட்டினது, பாலத்தை திறந்து வைக்கிறதுனா போய் திறந்து வைக்கிறது, அடுத்து பாராளுமன்ற கட்டிடத்தை நாங்கள் தான் திறந்து வைப்போம்னு சொன்னா இவங்களே போய் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டோம். இன்னும் சொல்லக்கூடனா இந்த இந்த சர்ச்சை இல்லாவிட்டால் கூட எதிர்கட்சிகள் இதை புறக்கணிப்பது சரி என்கிறேன். செங்கோல் வளையாமல் மன்னவன் ஆட்சி செய்ய வேண்டும்னு இலக்கியத்தில் எழுதுறான்னா அந்த கோல் பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆட்சி நல்லா நடத்தணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அது ஒரு சிம்பிள் உருவகம், அது மெட்டஃபார். அது இதை விட்டுட்டு செங்கோல் கருங்கோல்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு ஆட்சியை ஒழுங்கா நடத்துங்கன்னா செங்கோலை இவரு அவரு கொடுக்குறாரா, அவரு இவரு கொடுக்குறாராம். இதுக்கு ஒரு சர்ச்சை. இங்க ஒரு இங்க ஒரு பெரிய மிகப்பெரிய அறிவுஜீவி ஒருத்தர் இருக்காரு, அவரு துக்குளத்துல எழுதுனதை வரலாற்று ஆய்வுன்ட்டு போய் ஒரு நிதியமைச்சர் தூக்கிட்டு வந்து சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் அறிவு எவ்வளவு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பை தூக்கின் போய் வச்சுட்டு தமிழர்களை பெருமைப்படுத்துறதுன்னு நினைச்சு புரிஞ்சுக்கிறதா நாங்க? அப்புறம் இவர் வந்து திருக்குறள்னு சொல்லிட்டு வளருவாரு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயோ நாங்கள் பெருமைப்பட்டுட்டோம். என்ன குரல் இது? புகன் உயர குடி உயர, அதுதான் இது ஔவையார் பாட்டுன்னு நினைக்கிறது இல்லையா? டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 வந்து ஜூலை முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஜூலை மாதம் 1ஆம் தேதி தானே வெளியிட போகிறாரு. அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி பதவியில் இருக்காரா இல்லையான்றத முடிவு பண்ணிக்கணும். அடுத்த மந்திரி யாருன்றது ஜூலை மாதம் பார்த்துக்கணும். ஐத்திய மில்லியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா, இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் வந்து பிரதமர் மோடி அதே மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் அழைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக பிரதமர் மோடி வந்து இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார், அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதாவது உச்சபட்ச முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு தானே அந்த உரிமை இருக்குது, தார்மிக அடிப்படையில் அவர் தானே முதல்ல திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து வைக்கப்படுது. இதனால் திமுக உட்பட 19 கட்சிகள் இதை புறக்கணிச்சிருக்காங்க இந்த விழாவை. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? பாராளுமன்ற திறப்பு விழாவை வந்து பிரதமர் மோடி திறந்து வைப்பே சரியா? கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, த ஹவுஸ் ஷல் ஹாவ் அ பிரசிடென்ட்னு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஆல் சட்டன் She is the first citizen. She is the Commander-in-Chief of the Armed Forces. Okay? அவர் வந்து திறந்து வைப்பது தான் முறை சரி. அவரையே அழைக்காமல் பிரதமரை வச்சு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. இது இந்தியாவின் பாராளுமன்றம். இது கிட்டத்தட்ட இந்திய ஜனநாயகத்தின் கொண்டாட்டம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கொண்டாட்டத்தில் இந்தியாவின் 95% எதிர்கட்சிகள் பங்கேற்காமல் இருப்பது என்பதே இந்த கட்டிடத்துக்கே அவமானம். அது பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரதமர் வீடு இல்லை, அவர் போய் திறந்துக்கிட்டோம். பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாரும் சேர்ந்தது தானே பார்லிமெண்ட்டு? கண்டிப்பாக. குடியரசுத் தலைவராவது வருஷத்துக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் உரைன்ற அளவிலாவது பேசணும். எந்த கேள்விக்கும் பாராளுமன்றத்தில் பதிலளிக்காத ஒரு நபர் போய் அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைப்பதை விட அந்த கட்டிடத்துக்கு வேறு அவமானம் இருக்க முடியுமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற அந்த அறிவிப்பு வெளிவந்த போது எனக்கு உள்ளபடியே அவ்வளவு மகிழ்ச்சி. இப்படித்தான் எதிர்ப்பை காட்ட வேண்டும். குடியரசுத் தலைவர் திறக்காத ஒரு பாராளுமன்ற கட்டிடம் என்பது அவமானம்தான். நான் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். இல்லை, இதை திறந்து வைப்பதில் எந்த ஒரு சட்டமும், அதாவது இப்போ குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு சட்டம் கிடையாது. பிரதமர் திறந்து வைப்பதில் என்ன பிரச்சனை? ஜனாதிபதி அவர்கள் மேலே நாங்கள் வந்து உயர்வாக பார்க்குறோம். அந்த ஜனாதிபதி அப்படின்றவங்களே நான் வந்து
உயர்வாதான் கருதுறோம் அப்படின்ற விஷயத்த நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுத்து தரணும். இப்ப ஜனாதிபதி உயர்வா கருதுறோம்னு சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு கொடுத்து தரணும். ஏங்க, புதிய குடியரசுத் தலைவர் யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாதுன்ற அப்பாயின்மெண்ட்டையே பிரதமர் தான் முடிவு பண்றாருன்னு சத்யபால் மாலிக் சொன்னார, பாத்தீங்களா அந்த பேட்டியா கரண் தப்பர் கூட. அப்புறம் என்ன, புதிய குடியரசுத் தலைவரை ரொம்ப மதிக்கிறானா, அப்போ அவங்கள வச்சு திறந்து வைங்க. அவங்கள வச்சு திறந்து வச்சுன்னா இப்போ சிம்பிளுங்க, அவங்க எதிர்கட்சியில் என்ன கேட்குறாங்க, எங்களை வச்சு திறந்து வைங்க சொல்கிறாங்க. சோனியா காந்தி திறக்கணும், மல்லிகார்ஜுன கார்கே இந்த கட்டடத்தை திறந்து வைக்கணும்னு கேட்குறாங்களா. எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்வது இந்தியாவின் முதல் குடிமகன், அவர் திறந்து வைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்குறேன், இந்தியாவின் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா பிஜேபி? இல்லை, அதே தான் நான் கேள்வியாக கேட்கலான்னு இருந்தேன். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், இல்லை வேற புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க, இந்தியாவின் முதல் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம்னு சொன்னீங்க. அவர்தான் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும், திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவரது கிராமத்திற்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டது, நினைவிருக்கா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு 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 மின்சார வசதி கூட இல்லாத ஒரு பழங்குடியின கிராமத்திலிருந்து எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார். அவர் திறந்து வைக்கிறது நம்ம நாட்டுக்கே பெருமை இல்லையாங்க? நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் கூட அப்பொழுது வந்து ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவங்கள இது ஜனாதிபதி ஆக்குறீங்க. அப்போ இதில் என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு, இதில் என்ன நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து இது அப்படியே வந்து இவங்க தான் திறந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு கேட்க. இங்கே பாருங்கள், திரௌபதி முர்முக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு அரசியல் கட்சி முடிவெடுக்கலாம். என்ன காரணம்னா, நீங்கள் பிஜேபியின் வேட்பாளர், ஆனால் அவர் வென்று குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார். இன்றைக்கி நான் ஓட்டு போடலன்றதுக்காக எனக்கு வேறு குடியரசுத் தலைவராக இருக்காங்க, அவங்க தானே. நான் அவர்களை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன், அவர் பிஜேபி சார்பாக நிற்பதால் நான் எதிர்க்கிறேன். திரௌபதி முர்மு தனியாக இருந்தால் அவர்கள் மீதான எனது பார்வை வேறு, அவங்க உங்கள் சார்பாக நிற்கிறாங்க, நான் எதிர்க்கிறேன். ஜெயிச்சு முடித்த பிறகு அவர்கள் எல்லோருக்கும் குடியரசுத் தலைவர் தானே. ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண்மணி குடியரசுத் தலைவர் ஆவதை நானும் மகிழ்கிறேன், பெருமையாக கருது. எல்லாருமே பெருமையாக தான், பெருமையாக தான் கருதணும். அவங்களை கூப்பிட்டு திறந்து வைக்காமல் அவங்களை தூக்கி ஓரம் வச்சு நீங்கள் போய் திறந்தீங்கன்னா என்ன கருத்து அது? ஆனால் இவ்வளோ ஒரு அற்ப மனிதரை நான் உலகில் பார்த்தது கிடையாது. ஒரு ட்ரெயினை திறந்து வைக்கிறதுனாலும் போய் காடு மாதிரி பச்சை கொடி காட்டின்னு இருக்கிறது, பாலத்தை திறந்து வைக்கிறதுனா போய் திறந்து வைக்கிறது, அடுத்து பாராளுமன்ற கட்டிடத்தை நாங்கள் தான் திறந்து வைப்போம்னு சொன்னால் இவங்களே போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டோம். இன்னும் சொல்லப்படனா, இந்த சர்ச்சை இல்லாவிட்டால் கூட எதிர்கட்சிகள் இதை புறக்கணிப்பது சரி என்கிறேன். இல்லை, இந்த ஜனாதிபதி பழங்குடியின சமூகம் இல்லாமல் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட பிரதமர் தான் திறந்து வச்சிருப்பாரு, ஏன்னா அவங்க அதிபர் ஆட்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது குறித்து நான் பேச முடியாது. இன்றைக்கி இருக்கிறது திருமதி திரௌபதி முர்மு, அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர், இதை பற்றி பேசுங்க. ஒரு பார்ப்பனர் குடியரசுத் தலைவராக இருந்திருந்தாலும் பிரதமர் திறந்து வைப்பாருங்கன்றதெல்லாம் இது மாதிரி கற்பனை இல்லை, எவ்வளவோ விஷயங்களை பேசலாம், நானும் பேசுவேன். அது மாதிரி மோடி புறக்காமையாக இருந்திருந்தால் கூட இந்தியா நல்லா இருக்கும்னு கூட தான் பேசலாமா? அப்படியே அதை பற்றிலாம் பேசாது. இன்றைக்கி இருக்கிறது யார், அவங்களையும் அழைக்கலை, புறக்கணிக்கிறோம். சரியான முடிவு, மிகச்சரியான முடிவு. இதைவிட ஒரு 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 ஜனநாயகத்தில் அழகான எதிர்ப்பை எதிர்கட்சிகளால் காட்ட முடியாது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து விவாதிக்கிறதுக்கு தான் பாராளுமன்றம். அதில் ஒரு கட்சி மட்டும், ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ, அவங்க இந்த பிஜு ஜனதா தள்ளு ஒய்எஸ்ஆர் எல்லாம் தனி கட்சியாகவே சேர்க்க வேண்டாம், ஆளுமை இல்லாத நபர்கள். இந்த ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கலாம், வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து கட்சிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று புறக்கணிப்பது மிக மிக சரியான விஷயம் என்று நான் பார்க்கிறேன். இப்படி தான் எதிர்ப்பு காட்டணும். ஹவுஸ் இஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே இல்லாமல் ஹவுஸை திறந்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இட்ஸ் அ ரைட் டிசிஷன். இப்போ இந்த கட்டிடத்தில் இன்னொரு சர்ச்சையும் போயிட்டுருக்கு. இந்த கட்டிடத்தில் செங்கோலை எதற்காக வைக்கணும், இது வந்து கடந்த காலங்களில் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி மாற்றத்தின் போது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுற ஒரு விவகாரத்தை ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படுற பாராளுமன்றத்தில் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. ஏங்க, இவங்க பண்ணுற கோமாளித்தனத்தெல்லாம் நீங்கள் விவாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மாத கணக்கில் விவாதிச்சுட்டு இருக்கலாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒன்றுமில்லாத விஷயத்தை விவாத பொருள் ஆக்கணுன்றதுக்காக தான் செங்கோல் கருங்கோல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க, புரியுதுங்களா? என்ன அது, ஒரு கம்பு தானே, வச்சா வச்சுக்க எடுத்துக்கிட்டு போ, அவ்வளோதான். என்ன பெரிய செங்கோல் இதுன்ட்டு, செங்கோல் என்பதெல்லாம் உருவகம், புரிஞ்சுக்குங்க. செங்கோல் வளையாமல் மன்னவன் ஆட்சி செய்ய வேண்டும்னு இலக்கியத்தில் எழுதுறான்னா அந்த கோல் பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆட்சி நல்லா நடத்தணும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது ஒரு சிம்பிள் உருவகம், அது மெட்டஃபார். அது இதை விட்டுட்டு செங்கோல் கருங்கோல்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை ஒழுங்காக நடத்துங்கன்னா செங்கோலை இவர் அவருக்கு கொடுக்குறாரா, அவர் இவருக்கு கொடுக்குறாராம்.
இதுக்கு ஒரு சர்ச்சை. இங்க ஒரு பெரிய மிகப்பெரிய அறிவுஜீவி ஒருத்தர் இருக்காரு, அவரு துக்குளக்கில் எழுதுனதை வரலாற்று ஆய்வுன்ட்டு போய் ஒரு நிதியமைச்சர் தூக்கிட்டு வந்து சொல்றாங்கன்னா இவங்களுக்குலாம் அறிவு எவ்வளவு இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து நிதியமைச்சர் சென்னைக்கு வந்து பிரஸ் மீட்டு கவர்னர் நேற்று கூப்பிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகை ஆசிரியர்களை அதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். பாராளுமன்ற இனாகுரேஷனுக்கு நீங்க நல்ல கவரேஜ் கொடுக்கணும்ட்டு. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆட்சியை ஒழுங்கா நடத்துறது என்னன்னா கம்பை கொடுக்குற. இங்கேருந்து ஒரு இதில் ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் கூப்பிட்டு தனி விமானத்தில் கூட்டு போறாங்க, ஆதீனங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எதுக்கு அதுன்னு கேக்குறேன். நீங்க இது தமிழர்களுக்கே இது பெருமை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு அப்படிதான் நீங்க தமிழர்களை பெருமைப்படுத்த வேணாங்க. தமிழர்களை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருதத்துக்கு இணையான நிதியை வழங்குங்கள். ஒரு கம்பை தூக்கின்னு போய் வச்சுட்டு தமிழர்களை பெருமைப்படுத்துறேன்னு நினைச்சு புரிஞ்சுக்கிறதா நாங்க? அப்புறம் இவர் வந்து திருக்குறள்னு சொல்லிட்டு வளருவாரு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயோ நாங்கள் பெருமைப்பட்டுட்டோம். என்ன குரல் இது? கோன் உயர குடி உயர அது தானே ஔவையார் பாட்டுன்னு நினைக்கிறது இல்லையா? இதெல்லாம் கேட்டு நாங்கள் பெருமைப்பட்டுப்போமா? நிதியை கொடுக்க சொல்லுங்க. சிபிஎஸ்இ தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் கட்டாயம்னு உத்தரவு போட சொல்லுங்க, பெருமைப்பட்டுக்கிறோம். ஒரு கம்பை தூக்கின்னு போய் வச்சுட்டு செங்கோல் வைக்கிறாங்க, இதில் தமிழருக்கு பெருமை போடலங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. அம்பாசமுத்திரம் அந்த போலீஸ் வந்து பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் 3 இன்ஸ்பெக்டர் வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சுருந்தாங்க. அந்த 3 இன்ஸ்பெக்டர்களுக்கும் இன்றைக்கி வந்து திரும்ப பதவி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கல்லிடிக்குறிச்சி ஆய்வாளர் வந்து குற்றாலத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. விக்ரமசிங்கபுரம் ஆய்வாளர் வந்து குறிச்சி வட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உளவு பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த கோமதி அப்படிங்கிறவங்கள மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துடைய இன்ஸ்பெக்டராக மாற்றியிருக்கிறாங்க. இது தமிழகத்தில் காவல்துறை நிர்வாகம் எப்படி அலங்கோலமாக இருக்கிறது என்பதற்கு இந்த நியமனங்கள் ஒரு உதாரணம். ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திடுறேன். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது சரியான நடைமுறை அல்ல. காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, எங்கே விஆர் வேகன்சி ரிசர்வில் வைக்கிறாங்களோ, இப்போ சீஃப் ஆஃபீஸ் அட்டாச்சு விஆர்னா, நீங்கள் டெய்லி காலைல 10 மணிக்கு அங்கே போயிடணும். அங்கே போனவொடனே இன்றைக்கி எங்கே பந்தோபஸ்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன டியூட்டினால சர்ச்சுக்கு அசஸ் பண்ணுறது, இது மாதிரி வேலை கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலைன்ட்டு இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். இதுதான் காத்திருப்போர் பட்டியல். அவங்கள அப்படியே வச்சுருக்கிறது முறையில்லை. ஓகேவா? அதிகாரிகளை அப்படியே வச்சுருக்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போடணும். இந்த அம்பாசமுத்திரம் காவல் ஆய்வாளர் இந்த ஏஎஸ்பி பல்ல பிடுங்கினதுக்கு உதவியாக இருந்தார் என்பது தான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அந்த அம்மா தான் போய் பணத்தெல்லாம் கொடுத்துச்சு, ராஜகுமாரின்னு நினைக்கிற பேர். அந்த அம்மா தான் அந்த விக்டிம் ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு லாட்ஜில் தங்க வச்சு பணமெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னு பண்ணதெல்லாம் இந்த அம்மா தான் வேலை பண்ணிச்சு. நீங்கள் உங்களை மாற்றிட்டீங்க, ஓகே. ஏன் ஆயுதப்படைக்கு போடல? குற்ற ஆவண காப்பகன்றிருக்குல்ல, டம்மி போஸ்ட்டில் போடணும். அதுதானே குறைந்தபட்சம் டீ ப்ரொமோஷன் தான் பண்ணணும். டீ ப்ரொமோஷன் கூட கிடையாது, அது தண்டனை. நீங்கள் சொல்கிறது இன்ஸ்பெக்டராக இருக்கவங்களே டீ ப்ரொமோஷனாக சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, அதெல்லாம் பண்ண வேண்டாம். காத்திருப்பூர் பட்டியலில் இருக்கவங்களே ஏன் குற்ற ஆவண காப்பகத்துக்கு போடக்கூடாது? மனித உரிமை ஆணையத்துக்கு போடக்கூடாது? அண்டு இது போல் காவல்துறையில் ஏகப்பட்ட விங் இருக்குது. போக்குவரத்துக்கு போடுங்க, ஆயுதப்படைக்கு போடுங்க. குற்றாலம் லாண்டாடனா என்ன காசு தெரியுமா? அந்த ஸ்டேஷனில் குற்றாலத்தில் அங்கே தூக்கி அந்த அம்மாவை போட்டாங்கன்னா இங்கே மாமல் வசூல் பண்ணது பத்தாது, அங்கே போய் வசூல் பண்ணுங்கன்னு அர்த்தமா? இந்த லட்சணத்தில் தான் தமிழக காவல் நிர்வாகம் இருக்கிறது. இல்லை, அதுவும் குறுகிய காலகட்டத்திலேயே இந்த மாற்றம் ஏற்படும். நான் தான் சொல்கிறேன், இல்லை கம்பல்சரி வெயிட்டில் ரொம்ப நாள் ஒரு அதிகாரியாக வைக்கக்கூடாது, போஸ்டிங் போடுங்க. அதுக்காக இங்கே லாண்டாடுக்கு போட்டால் என்னங்கிறதும் அவங்களுக்கு விருதா? இன்னும் சொல்லப்போனால் அம்பாசமுத்திரத்தோட குற்றாலம் நல்ல ஸ்டேஷனு இல்லையா? இங்கேருந்து அங்கே போட்டிருக்காங்கன்னா வாழ்த்துறீங்களா அவங்கள பல்ல போடுங்கிறது உதவியாக இருந்ததுக்காக? இந்த லட்சணத்தில் தாங்க இதை பார்க்குற பொதுமக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க? இந்த லட்சணத்தெல்லாம் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது, இவர் ஜப்பானில் ஷூட்டிங்கில் இருக்கார், இவருக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 வந்து ஜூலை முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதில் குறிப்பாக இதில் திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவை சாராதவர்களும் இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த டிஎம்கே பார்ட் 2 ஃபைலில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வரட்டுங்க பார்க்கலாங்க. அண்ணாமலை வெளியிட்டோம், வந்த பிறகு விவாதிக்கலாம். நம்ம உட்காந்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்க முடியாது அண்ணாமலை என்ன வெளியிட போகிறாரு அப்படின்ட்டு, வரட்டும் வந்த பிறகு பேசலாம். இதில் குறிப்பாக இந்த 2 வருடங்கள் நடந்த இந்த 2 ஆண்டுகளில் திமுக செய்த ஊழல் பட்டியலை நான் வெளியிட போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கோ 1 by 1. ஜூலை மாதம் 1st தானே வெளியிட போகிறாரு, அதுக்குள்ளே செந்தில் பாலாஜி பதவியில் இருக்காரா இல்லையான்றதும் முடிவு பண்ணிக்கும். அடுத்த மந்திரி யாருன்றத ஜூலை மாதம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃபோக்கஸ் செந்தில் பாலாஜி மீது இருக்க வேண்டும். அவர் சிறை செல்லும் வரை ஓயக்கூடாது. இன்றைக்கி வருமான வரி சோதனை நடக்குதுன்னு சொன்னோடனே நீங்கள் அதை கடந்து போயிடக்கூடாது. ஜெயிலுக்கு போவார், போக வைக்கணும்.
நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி சார். நன்றி கிலோ.